நம்ம அமலாபால் லீட நடிச்சிருக்கிற படம் தான் தி டீச்சர். இது ஒரு மலையாள மூவி, ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தி டீச்சர் படத்தை வர டிசம்பர் 23rd நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. தமிழ் டப்பிங் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அல்போன்ஸ் புத்திரன் டைரக்ஷனில் நம்ம பிருத்திவிராஜ் மற்றும் நயன்தாரா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கோல்டு. இந்த படத்தை மலையாளம் மட்டும்தான் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது நாளைக்கு இந்த கோல்டு படத்தை தமிழ் டப்பிங்லேயும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹர ஹர மகாதேவ், இந்த படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மராத்தி மூவி. இந்த படத்தை பேன் இண்டியன் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ஹர ஹர மகாதேவ் படத்தை இப்போதைக்கு Z5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது இந்த ஹர ஹர மகாதேவ் படம். நெக்ஸ்ட்டு நம்ம விஷால் மற்றும் சுனேனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் லத்தி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் நல்லாவே இருந்தது. லத்தி படத்தை வர டிசம்பர் 22rd தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த லத்தி படத்துக்கு சென்சரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 22 minutes கிட்டேயும். லத்தி படத்தோட சேட்டலைட் ரேட்ஸை சன் டிவியும் லத்தி படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸை நம்ம சன் என்எக்ஸ்டியும் வாங்கி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் எண்டிங் டிசம்பர் 30rd மொத்தமாக 4 புது படங்களை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லி இருக்காங்க. அது என்ன என்ன படங்கள்னு பார்க்கலாம். நம்ம அஸ்வின் குமார் லீடர் நடிக்கிற படம் தான் செம்பி. செம்பி படத்தை வர டிசம்பர் 30rd தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராங்கி, இந்த படத்தில் நம்ம த்ரிஷா லீடர் நடிச்சிருக்காங்க. ராங்கி படத்தையும் டிசம்பர் 30rd தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி இருக்காங்க. ஓ மை கோஸ்ட், சன்னி லியோன் மற்றும் சதீஷ் லீடர் நடிச்சிருக்காங்க. ஓ மை கோஸ்ட் படத்தையும் வர டிசம்பர் 30rd தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட்டு தமிழரசன், இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி லீடர் அடிச்சிருக்காரு. தமிழரசன் படத்தையும் வர டிசம்பர் 30rd தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இதில் நீங்கள் எந்த படத்தை டிசம்பர் 30rd பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.